அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் கல்வி ரேடியோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஆசிரியர்கள் பல பேர் ஒன்றாக இணைந்து பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஆசிரியர்கள்லாம் ஒரு கூட்டு முயற்சியாக அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மற்ற பள்ளி மாணவர்களும் பயன்படுத்தும் விதமாக ஒன்றாவதுலேருந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் பாடப்பகுதிகளும் அதில் பதிவேற்றி கொடுத்துக்கிட்ருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் விடுகதை திருக்குறள் பழமொழி கதைகள் புத்தகத்தின் பாடல்கள் புத்தக வினாக்கள் விடைகள் அதற்கான விஷயங்களும் பதிவேற்றி கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் அதில் சில பேருக்கு என்ன டவுட்னா நம்ம அதில் சொல்லியிருக்கிற முக்கியமான சிறப்பம்சமே என்னென்னா இந்த கல்வி ஆன்லைன் கல்வியிடையே இயங்குவதற்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பட்டன் ஃபோனாக கூட இருக்கலாம் நெட் ஃபெசிலிட்டி அதாவது ப்ரௌசர் இருக்கிற எந்த ஃபோனாக இருந்தாலும் இது இயங்கும் பெரிய அளவில் ஆண்ட்ராய்டு இருக்கணும் பெரிய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும் டூ ஜிபி ரேம் இருக்கணும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இது இருக்கணும் ஆப் டவுன்லோட் பண்ணணும் இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது இப்போ நான் பாருங்கள் அதுக்கான ஒரு வீடியோவை தான் இதை போடுறேன் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பட்டன் ஃபோனாக இருந்தாலே போதும் அதில் ப்ரௌசர் இருக்கணும் பட்டன் ஃபோன் இருக்கணும் அவ்வளோதான் இது இருந்தால் கூட நம்ம இதில் வந்து இயக்க முடியும் இதே மாதிரி அதை ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஆடியோ ப்ரிப்ரேஷன் பண்ணுறதும் சரி டீச்சர்ஸ் ஆடியோ ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது பெரிய அளவில் ஃபோன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இதே ஃபோனில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டரை பயன்படுத்திக்கலாம் ஆக மொத்தம் இந்த நம்ம ஆன்லைன் கல்வி ரேடியோவுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி அதை மாணவர்கள் பயன்படுத்த போதும் சரி இந்த மாதிரி ஒரு பட்டன் ஃபோன் இருந்தாலே போதும் நம்ம ரெண்டுமே பண்ணிக்க முடியும் தயாரிக்கவும் முடியும் பயன்படுத்தவும் முடியும் ஸோ இது எப்படி இந்த பட்டன் ஃபோனில் இது இயங்க வைக்கிறதுன்னு பாருங்கள் ஒன்றும் கிடையாது நீங்கள் பட்டன் ஃபோன் போங்க நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு தனியாக ஆப் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் ரெண்டு ஜிபி இருக்கணும் அது மாதிரி இருக்கணும்னு தேவையில்ல ஸோ இன்ஸ்டாலேஷன் இல்லைன்றாலும் நம்ம ஃபோனோட ஸ்டோரேஜுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது கூடுதலாக இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர் ஜி டூ ஜி நெட்ஒர்க்கில் தான் இயங்கணும்னு அவசியம் இல்லை சாரி ஃபோர் ஜி த்ரீ ஜியில் தான் இயங்கணும்னு அவசியம் இல்லை டூ ஜி நெட்ஒர்க் கிடச்சாலே போதும் அந்த நெட்டை அக்சஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தாலே போதும் இது சிறப்பாக இயங்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு டேட்டாவும் வேஸ்ட் ஆகுன்ற கவலையும் கிடையாது ஃபோன் ஸ்டோரேஜை பற்றியும் கவலை இல்லை டேட்டா ஸ்டோரேஜை பற்றியும் நம்மளுக்கு கவலை இல்லை ஸோ சாதாரண இந்த மாதிரி பட்டன் ஃபோனில் ப்ரௌசர் இருக்கிற இது இருந்தாலே போதும் எப்படி செய்யணும்னா ஜஸ்ட்டு அந்த ப்ரௌசர் போங்க நீங்கள் இந்த பாருங்க நான் போகிறேன் பாருங்கள் ப்ரௌசர் இதில் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ப்ரௌசர் இருக்கும் இருக்கு வரேன் இன்டர்நெட்னு சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம தான் அதுக்குன்னு ஆண்ட்ராய்டில் இயங்காதான்னு கேட்கக்கூடாது ஆண்ட்ராய்டிலையும் இயங்கும் ஆனால் இந்த ஃபோனே போதும்னு நான் சொல்ல வரேன் ஏன்னா சில பேர் சில மாணவர்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க இது மட்டும்தான் இருக்குது அவங்கள்ட்ட பண்ண வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க அதுக்கான விடை தான் இருக்குது இந்த ஃபோன் இருந்தாலே போதும் அதில் போயிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் கல்வி ரேடியோ ஸ்பெல்லிங் உங்களுக்கு குழப்பாது கல்விக்கான ஸ்பெல்லிங் தான் கேஏஎல் விஐ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெப்சைட் ரேடியோ தான் ஆன்லைன் வெப்சைட் ரேடியோன்றதால வலைதளத்தில் தான் எங்கே போகுது அதனால் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் பார்க்க முடியும் அப்படின்னு கல்வி ஆர்ஏ டிஐஓ ஈஸியாக மாணவன் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைனா இதுக்கு இன்னொரு வழி இருக்கு அதை நான் இருங்க முதல்ல இதை பாருங்கள் கல்வி ரேடியோ டாட் காம் ஓகேங்களா கொடுத்துட்டு அவ்வளோதான் ஓகே கொடுத்திங்கன்னா போதும் மாணவனை எந்த விதத்துலேயும் குழப்பாது அது ஒரு கல்வியேடியோ டாட் காம்னு கொடுத்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதான் நம்மளுக்கு இது வேறு எந்த விதமே இல்லை மாணவனை இதை டவுன்லோட் பண்ணி அந்த மெனுக்குள்ளே போய் இதை க்ளிக் பண்ணி எதுவுமே வேணாம் இந்த லிங்க்கை நீங்கள் இந்த லிங்க்கை கூட உனக்கு அனுப்பிடலாம் அதையும் நான் இப்போ சொல்கிறேன் இல்லைனா இது ஞாபகம் வச்சுட்டு போய் ப்ரௌசரில் டைப் பண்ணி தொட்டாலே போதும் ஓட ஆரம்பிச்சிடும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓடும் பாருங்கள் இப்போ இதாகிக்கிட்டு இருக்குது மற்றபடி வேறு எந்த விதத்துலேயும் மாணவனை குழப்பாது இந்த செயல்பாடு இப்படி போகணும் அப்படி போகணுன்ற குழப்பமெலாம் கிடையாது இந்த லிங்கு உள்ளே போயிட்டாலே ரேடியோ ஆட்டோமேட்டிக்காக இயங்க ஆரம்பிச்சிடும் ஆன்லைன் ரேடியோன்றதால அது பாட்டுக்கும் போயிட்டுருக்கும் இதுக்கு நம்ம ஷெடியூலும் போட்டுருக்கிறோம் எந்தெந்த டைமில் என்னென்னா ஓடணும்னு சொல்லியிருக்கிறதால மாணவன் தன்னோட என்ன கற்க போகிறோன்னா அதை திட்டமிட்டு கற்கலாம் அவனுக்கு ஒன்பது மணிக்கா பத்து மணிக்கா வகுப்பு வாரியாக டைம் டேபிள் போட்டிருக்குறோம் ஸோ அவனுக்கு எந்த இதில் ஓடுதுன்னு பார்த்துட்டு அவன் அந்த டைமில் கூட வச்சு கேட்கலாம் லோடாகிகிட்ருக்கு ரேடியோ ஓட ஆரம்பிச்சிட்டு பாருங்க நம்ம ஜஸ்ட்டு க்ளிக் பண்ண வேண்டி தான் க்ளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனை வச்சிட வேண்டியதான் அது பாட்டுக்கு போய் ஆரம்பிச்சு இப்போ நான் பாஸ் பண்ணிவிட்டேன் பட் மாணவர்கள் பாஸ் இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அவங்க அப்படியே அதை நான் சொன்ன மாதிரி டபுள்யூ டபுள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காம்னு கொடுத்துட்டாலே போதும் அது பாட்டுக்கு இயங்க ஆரம்பிச்சிடும் தவறு இயங்குதுங்களா இப்போ ஓடிச்சி முறையில் பாட்டு ஸோ இந்த டைமில் இதுன்றதெல்லாம் பாட்டு ஓடிக்கிட்டுருக்கு அவங்க அவங்களுக்கு டைம் டேபிள் படி நம்ம கொடுத்துருக்குறோம் அதுபடி ஓடிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்படி எளிமையாக இன்னும் செய்யலாம்னா ஒன்றும் இல்லை அந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா கூட போதும் இதோ பாருங்க இப்போ பாருங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சோன்னா மெசேஜில் வந்துருக்குங்களா எஸ்எம்எஸ்ல நீங்கள் டபுள்யூ டபுள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காம்னு அனுப்பிச்சிட்டிங்களே போதும் அது இதை மெசேஜில் வந்துருங்க நான் ஏற்கனவே அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன் இதில் தோ பாருங்கள் தோ இருக்குங்களா இது அப்படி தொட்டிங்கன்னா போதும் இந்த மெசேஜ் அப்படி க்ளிக் பண்ண வேண்டியதான் அந்த பையன் மெசேஜில் வந்துருக்கா அது லிங்காக தான் போகும் அதை கிளிக் பண்ணோன்னே அது பாட்டுக்கு இயங்க ஆரம்பிச்சிடுது இதுவும் எந்தவித குழப்பமும் இல்லை அவன் டபுள்யூ டபுள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காம் அடிக்க ஓரளவு மறந்துடும் மாதிரி இருந்ததுனால் நீங்கள் டேரெக்டாகவே எஸ்எம்எஸ்லேயே அனுப்பிடலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பணும் டெலகிராமில் ஃபேஸ்புக் தான் அனுப்பணும் இல்லை எஸ்எம்எம்எம்எம்எம்எம்எம்எம்எம்எம்ஸ்ஸில் நினச்சால் கூட இந்த மொபைல் இருந்தால் கூட அந்த தொட்டாலே அது இயங்க ஆரம்பிச்சிடும் எந்தவித குழப்பமும் இல்லை இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நடுவில் நடுவில் ஏதாவது விளம்பரம் குறிக்கிடும் அது இது குறிக்கிடும் அது ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ கேட்கும்போது இருக்குது ஏன்னா இதில் வெறும் கேட்டல் இதை ஓட ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் திருப்பி நான் போய் பாஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு மெத்தடுக்காக தான் சொல்றேன் ஜஸ்ட் அந்த அட்ரஸை போய் ப்ரௌசில் அடிச்சாலும் போதும் இல்லைன்னா அனுப்பிச்சிருந்தாலும் போதும் அதை மாணவன் நீங்கள் அந்த ப்ரௌசரில் போய் டபுள்யூ டபுள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிச்சாலும் போகும் இல்லைனா வாட்ஸ்அப்பை சாரி எஸ்எம்எஸில் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சா கூட போதும் அதை கிளிக் பண்ணாலே இயங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது மாணவன் இது இயக்குவது ரொம்ப எளிது தொட்டுட்டாலே அது ஓடிக்கிட்டு இருக்கும் நெடுநேரம் அமர்ந்துக்கிட்டு கேட்கணும்னு அவசியம் கிடையாது காதால் கேட்குறன்ற விஷயங்கிறதால லிசனிங் மட்டுந்தான்றதால மாணவன் ஒர்க் செஞ்சுக்கிட்டே பண்ணலாம் ரைட்டிங் எழுதிக்கிட்டே கேட்கலாம் ஏதாவது ஒரு ஒர்க் வீட்டில் வீட்டில் இருக்கிறதால ஏதாவது வீட்டு வேலைகள் கூட செய்ய நேரிடலாம் அந்த மாதிரி டையத்தில் கூட கேட்டுக்கிட்டே பண்ணலாம் இதில் கதைகள் பாடல்கள் எல்லாம் வரதால வீட்டில் இருக்க யார் வேணாலுமே கேட்கலாம் எஜுகேஷன் சம்மந்தமாகவும் வரும் மற்ற விஷயங்கள் பொது அறிவு விஷயங்கள் எல்லாமே கலந்தும் இதில் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதுக்கான டைம் டேபிள் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் எந்த டைமில் எது வருன்ற மாதிரி கரெக்டாக க்ளியராக போட்டு கொடுத்துருக்கோம் அதனால் மாணவர்கள் கேட்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ தகவல் என்னென்னா இந்த மாதிரி பட்டன் ஃபோனே போதும் மாணவனுக்கு ஸோ நம்ம கூடுதலாக அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய ஃபோன் கொடுக்கும்போது டிஸ்ப்ளே பெருசாக இருக்கும்போது அவன் வேறு ஏதாவது பார்க்கும்போது விளம்பரங்கள் குறிக்கலாம் அன்வான்ட் மெசேஜ் வேறு மாதிரி ஏதாவது முகம் சுழிக்க வைக்கக்கூடிய படங்கள் குறிக்கிடலாம் பட் இதில் எந்த வகையிலும் எந்த விதமும் குறிக்கிடாது மாணவன் இதை இயக்கிட்டு ஓரமாக வச்சிட வேண்டியதான் அது பாட்டுக்கும் ஃபுல்லாக கேட்கும் கூடுதலாக ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் வீடு முழுக்க கேட்டுகிட்டு இருக்கான் அவன் எங்கே இருந்தாலும் பாட சம்மந்தமாக கேட்டுக்கிட்டே அவங்களோட வேலைகளை பார்க்க முடியும் மேலும் இப்போ நாங்கள் அடுத்த டேர்முக்கான தொகுப்புலையும் ஈடுபட்டுருக்குறோம் அதுக்கான ப்ரிப்ரேஷனும் இருக்குது ஸோ அது ஜூன் மாதம் தொடங்கும் போது டேர்ம் ஒன்றுக்கான விஷயங்களையும் இதில் நாங்கள் பதிவேட்டிடுவோம் சேம் லிங்க்கு தான் லிங்க்கு மாறாது அந்த லிங்க்கு எந்த டைமில் நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்களோ அந்த டைமுக்கான டைம் டேபிள் கூட ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த டைம் டேபிளும் அந்த பேஜ்லேயே நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா வகையிலும் மிக எளிமையான ஒரு இதாக இருக்கும் மாணவருக்கு உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயம் இது எந்த வகையிலும் அவனை உடல்நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்காது அதனால் இந்த விஷயத்த மாணவர்களுக்கு தெரியப்படுத்துங்க அவங்கள யூஸ் பண்ண சொல்லுங்கள் இது கேட்டதோடு மட்டும் நிறுத்தாமல் மாணவர்களை அடிக்க நடுநடு அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுப்போம் எழுத சொல் எழுதி அவங்க அந்த ஆசிரியர்களுக்கு புகைப்படம் எடுத்து அனுப்புங்கன்ற விஷயம் கூட நம்மளுக்கு பாடத்தின் இடையிடையாகவும் நம்ம அறிவுறுத்திக்கிட்டே இருப்போம் மாணவர்களுக்கு இதில் சொல்வதை எழுதல் பகுதியெலாம் கூட இருக்குது மாணவன் கேட்டு எழுதணும் அந்த மாதிரி விஷயத்துக்காகவும் இதில் எல்எஸ்ஆர்டபிள்யூண்டஸ்கூல் எல்லாமே வரக்கூடிய வகையில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்களும் பாருங்கள் ஏதாவது சஜஷன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க என்னோடய நம்பர் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் எயிட் செவன் ஸோ இந்த நம்பருக்கு சொல்லுங்கள் இது எல்லாரோட ஆசிரியரோட கூட்டு முயற்சி தான் அரசு பள்ளி கூட்டு முயற்சி தான் எல்லாம் நம்மளுடைய மாணவர்களுக்காக தான் அதனால் நீங்களும் பங்களிக்க விடுப்பப்பட்டானால் நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தில் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான விஷயங்களை கூட நீங்கள் தயாரித்து கொடுக்கலாம் அதில் இது எல்லாேருக்கும் பயன்படுற மாதிரி இதில் நம்ம பகிரவும் செய்யலாம் ஸோ அதனால் இதை மாணவர்களுக்கு பயன்படுத்த கொடுங்க அதுவும் இந்த கொரோனா டைமில் ஊரடங்கு நேரத்தில் வீட்டில் இருந்தபடியே மாணவர்கள் கற்றலை மேற்கொள்வதற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் ஆசிரியர்களும் எங்கேயும் நீங்கள் இதை அலைஞ்சி ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் ஃபோனில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டர் மூலமாகவே இதுக்கான தயாரிப்பில் ஈடுபடலாம் உங்களோட ஓய்வு நேரத்தில் கூட ஓய்வு நேரத்திலே ஈடுபடலாம் இதுக்குன்னு நீங்கள் டைம் பெரிய அளவில் ஒதுக்கணும் அவசியம் கிடையாது இது பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு உங்கள் பாடத்துக்கான பாடம் சார்ந்த தகவலை முன்கூட்டியே திரு பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அது சம்மந்தப்பட்ட கருத்துக்களை நீங்களும் வலுப்பெற்றுறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்களும் பங்கேற்க பாருங்கள் மாணவர்களுக்கும் இதை பகிருங்க மிக்க நன்றி முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் எயிட் செவன் மிக்க நன்றிங்க